சட்டப்பேரவை நடைமுறைகளை ஓரளவுக்கு அறிந்து வைத்திருந்தாலும் இதுநாள் வரை ஒரு பார்வையாளன மட்டுமே அவையை நான் கவனித்து வந்திருக்கிறேன். முதல் முறையாக ஒரு பங்கேற்பாளனாக உள்ளிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உற்று நோக்கும் வாய்ப்பை தற்போது பெற்றுள்ளேன். பேரவையின் உறுப்பினராக இன்னும் நெருங்கி வந்து பார்க்கும்பொழுதுதான் இதன் ஜனநாயக தன்மையையும் இதன் நடைமுறையையும் என்னை பொறுப்பு மிக்கவனாகவும் மேலும் எளிமையானவனாக உணரச் செய்ய வகையிலும் இருக்கிறது. ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக். நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன். இந்த குரல் எப்போதோ ஒலித்த குரல் அல்ல, எப்போதும் ஒலிக்கின்ற குரல், இப்போது என்னிடமிருந்து ஒலிக்கின்ற உரிமை குரல். திராவிடன் என்ற உணர்வை எங்களுக்கு ஊட்டிய தந்தை பெரியார் அந்த உணர்வை அரசியல் கொள்கையாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறக்க முழங்கிய பேரறிஞர் அண்ணாவுடைய குரல். திராவிட இனத்தின் இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவராக விளங்கி இந்திய அரசியலுக்கே வழிகாட்டியாக விளங்கிய முத்தமிழர் கலைஞருடைய குரல். கலைஞரின் தோழராக அண்ணனாக இருந்து இன உணர்வையும் திராவிட இயக்க சிந்தனைகளையும் கடைக்கோடி கழக தொண்டர்கள் வரை சென்றடைய செய்த என்னுடைய பேராசிரியர் தாத்தா அவர்களுடைய குரல். இன்னும் எண்ணற்ற திராவிட இயக்க தலைவர்களுக்கும் இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்ற தொண்டர்களுக்கும் என் வணக்கம்.